ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பாதுஷா பண்ணலாங்க. என்னோடய 100வது வீடியோ இது. ஸோ ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலான்னு. ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய் எடுத்துக்கலாங்க. வெண்ணெய் இது வந்து ஒரு 40-50 கிராம் இருக்கும். அதில் வந்து சோடாப்பு ஒரு அரை ஸ்பூனை விட அதிகங்க, 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் போட்டு நல்லா மசிச்சுக்கலாங்க. தொடர்ந்து ஒரு 3-4 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் மைதா வந்து ஒரு 300 கிராம் இருக்குங்க, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அளவு சொல்கிறத விட நீங்கள் எந்த கப்பில் மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து சர்க்கரை 3/4 கப் எடுத்துக்கோங்க. மைதா 1 கப்னால் சர்க்கரை 3/4 கப்பு. நான் இன்றைக்கி வெண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இதில், இல்லை வனஸ்பதி போட்டுக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மைதாவை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த வெண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பால் விட்டு பிணைஞ்சிக்கலாங்க. பாதுஷா எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோடய ஃபேவரெட்டும் கூட. ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. ஒரு 1/2 ஹவருக்குள்ளே செஞ்சிடலாம். இது சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது, இதில் அதை ஃபாலோ பண்ணால் நல்லா வரும். இப்போ 1/4 டம்ளர் பால் ஊற்றுறேன், அதுக்கு மேலே வேணாம். பால் சாஃப்டாக வரதுக்காக, அப்படி இல்லைன்னு நீங்கள் தயிர் கூட விட்டுக்கலாம் இதில். பால் விட்டு பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டு பிணையணும். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் வந்து 100 வீடியோ போட்டிருக்க முடியாதுங்க. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பாருங்கள். இது வந்து சப்பாத்தி மாதிரி, சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பண்ணிக்கூடாதுங்க, நல்லா கொஞ்சம் டைட்டாக பண்ணிக்கணும். இது நீங்கள் லூஸாக பிணைஞ்சிட்டிங்கன்னா அந்த இது வந்து சர்க்கரை பாகு வந்து உள்ளே இறங்காது. இது எல்லோரும் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்குவாங்க, ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்வீட் வந்து. சீக்கிரம் செஞ்சிடலாம். தீபாவளியும் வருது இல்லைங்களா, கொஞ்சமாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிரித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணும், நல்லா டைட்டாக இருக்கணும் மாவு. இது 1-10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளே சர்க்கரை சிரப்பு ரெடி பண்ணலாம். நான் மைதா எடுத்த அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா சுகர் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா 1 கப் கூட எடுத்துக்கலாம். தண்ணி அளவெல்லாம் இல்லைங்க, அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து 1 கம்பிப்பதம் வரணுங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஹையில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 கம்பிப்பதத்துக்கு முன்னாடியும் ஆஃப் பண்ணிடலாம், வந்த அப்புறமும் ஆஃப் பண்ணலாங்க, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 1 கம்பிப்பதத்தை தாண்டிடுச்சுன்னா மேலெல்லாம் ஒயிட் ஒயிட்டாக அந்த பாதுஷா மேலே இருக்கும், அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் கரண்டியில் எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னாவே ஒரு லைன் மாதிரி அப்படியே விழும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியலன்னா கையில் ஈரம் இருக்கக்கூடாது, அந்த பாகை எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வரணும். இப்போ பாருங்கள், இதில் 1 லைன் வரும். இது வந்தால் போதும், நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். லெமன் 1/4 ஸ்பூன் விட்டுருக்கேன், ஏன்னா பாகு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே கெட்டியாகிடும் பாகு, அதுக்காக லெமன் விடுறோம். இப்போது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ பாதுஷா அந்த சைஸில் குட்டி குட்டியாக பிடிச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன சைஸில் தான் போடுறேன்.
ஃபஸ்ட்டு ரவுண்டாக கையில் உருட்டிக்கோங்க, நல்லா உருட்டுங்க, அழுத்தி உருட்டாதீங்க. இப்போ நடுவில் ஒரு குழி மாதிரி கட்டை விரல் அமுத்தி விடுங்க. கரெக்ட் ஷேப்பில் இருக்கணுங்கிறது இல்லைங்க, அது லேயர் லேயராக அப்போ தான் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாதுஷா நான் இந்த மாதிரியும் கடைகளில் இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுறேன். இதுவும் ஈஸி தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு இப்போ எண்ணெயில் போடலாங்க. இது சூடு தான் ரொம்ப முக்கியம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடு கம்மியாக இருக்கணுங்க. ஹையில் இருந்தால் உடனே தீஞ்சு போயிடும், உள்ளே பாகை இறங்காது. லேசான சூடில் இருக்கும்போது இந்த பாதுஷாவை போடுங்க. இது வேக எப்படியும் ஒரு 5 நிமிஷமாவது ஆகணுங்க. ஹையில் வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அதுவே வெந்து நல்லா மேலே வரும். அது மேலே வர வரைக்கும் அதை திருப்பாதீங்க. அது வந்த அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு சைடும் மெதுவாக திருப்பி போடுங்க. இது வெந்து எடுக்கிறதுக்கு தாங்க கொஞ்சம் டைம் ஆகும், மற்றபடி ஈஸி தான் இது. சிம்லேயே வேக வைங்க, இல்லைன்னா மேலே வெந்துடும், உள்ளே அப்படியே மாவாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த கலர் வரும்போது எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம சக்கரை பாகில் போடும்போது சக்கரை பாகு கண்டிப்பாக கொஞ்சமாவது சூடாக இருக்கணுங்க. கை பொறுக்கிற சூடும்பாங்களே அந்தளவாவது இருக்கணும். சப்போஸ் ஆறிடுச்சுன்னா திரும்பவும் சூடு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது உள்ளே இறங்காது பாகு. இந்த மாதிரி சிம்லேயே வச்சு நம்ம வச்சுருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த ஜீராவில் இதெல்லாம் போடலாங்க. போட்டு 1 நிமிஷம் அப்படியே அதில் நல்லா பிரட்டி அதுக்கப்புறமா எடுங்க. இதில் நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் போடலாம், நட்ஸ், பாதாம், பிஸ்தா இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா தேங்காயில் கலராக பூ வரும் பாருங்கள், ரெட் கலரில் தேங்காய் பூவில் வந்து கலர் பண்ணியிருப்பாங்க, அதை மேலே தூவலாம். இல்லை ஏலக்காய் பவுடர் போடலாம், எது வேணாலும் போடலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பரட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி வைங்க, அப்போ தான் அந்த சக்கரை பாகெல்லாம் இறங்கி வரும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம். இதுக்கு மேலே நான் ஏலக்காய் பொடி தூவுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பாதுஷா ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.